ஜயா தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ சுபக்கிருத வருஷம் உத்தராயண புண்ணிய வசந்த ருது சித்திரை பதினாறு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தசி திதி ரேவதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இன்றைக்கு மாத சிவராத்திரி விரதம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைக்கு முன்னால் தேய்பிரை சதுர்த்தசி அன்றைக்கு சிவபெருமானை வழிபடலாம் மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடியது மாசி மாதம் வரக்கூடியது விசேஷமான வழிபாடுகளை செய்வோம் விரதம் இருப்போம் கண் விழுத்து இருப்போம் அதுபோல் மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி சமயத்திலே சிவபெருமானை வழிபடலாம் பிரதோஷ நாளிலே விரதம் வழிபாடுகளை தொடர்ந்து அது அப்படியே சிவராத்திரி அன்றைக்கு கடைபிடித்து அடுத்த அமாவாசை அன்றைக்கு வரை வழிபாடு செய்யலாம் இந்த காலத்திலே புனித யாத்திரை செல்வது சிவாலயங்கள் செல்வது மலைக்கோவில் செல்வது இதுவெல்லாமும் கூட விசேஷமான பலனை தரவல்லது அப்படியாக இன்றைக்கு சிவராத்திரி விரதம் வருகிறது சிவபெருமானுடைய அருளை பெறுவோம் இன்றைய நவக்கிரக நிலை மேஷராசியில் சூரியன் ராகு ரிஷபராசியில் சந்திரன் துளாராசியில் கேது மகர ராசியில் சனி கும்பராசியில் அங்காரகன் மீனராசியில் குரு சந்திரன் சுக்ரன் மீனராசியிலே இருக்கின்ற சந்திரன் இன்றிரவு ஏழு மணி முப்பத்தொன்பது நிமிடத்திலே மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவகிரக கொண்டு இன்றைய ராசி பலனை பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இன்றிரவு ஏழு மணி முப்பத்தொன்பது நிமிடத்திலே ராசிக்குள்ளே வருகிறார் இப்போதிலிருந்து ஒரு நாளின் பாதி நேரம் ஏறக்குறைய பன்னிரெண்டு மணி நேரம் பனிரெண்டாம் இடத்தில்தான் சஞ்சரிக்கப் போகிறார் அதாவது மீன ராசியிலே குரு மற்றும் சுக்கரனோடு சேர்ந்து அதன் பிறகுதான் ராசிக்குள்ளே வருவார் அதனால் பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் இது சம்பந்தமான எண்ணங்கள் உண்டாகும் சந்திரன் மனோகாரகன் அவர் எங்கு சந்திருக்கிறாரோ எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாரோ எந்த கிரகத்தின் சாரத்திலே இருக்கிறாரோ அது சம்பந்தமான எண்ணம் செயல் பலன் போன்ற விஷயங்கள் நமக்கு ஏற்படும் அப்படியாக இன்றைக்கு நல்ல செலவுகளை செய்வது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது பயணங்களை திட்டமிடுவது விரதம் இருப்பது இவையெல்லாம் பலன் தரும் இன்றைய நாளிலே தென்கிழக்கு திசை உங்களுக்கு யோகம் தரும் வெள்ளை நிறத்தை பயன்படுத்த அதிர்ஷ்டமாக இருக்கும் தாயாரிடத்திலே ஆசி பெறுவது நல்லது ரிஷபராசி என்பவர்களே ராசிக்கு பதினோராம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கிறார் குரு சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் இன்றைக்கு ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை நீங்கள் தொடங்கிவிட்டால் போதுமானது தானாக அது நடந்தேறும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் யாராவது வந்து உங்களோடு சேர்ந்து கொண்டு அதை செவ்வனே செய்து முடிப்பார்கள் அல்லது நல்ல அறிவுரையானது கிடைக்கும் அதனால் இன்றைய நாளிலே படிக்க வேண்டியதை பணி செய்ய வேண்டியதை சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக தொடங்க வேண்டியதை கற்றுக்கொள்ள வேண்டியதை நீங்கள் செய்யலாம் முழுமையான பலன் வந்து சேரும் இன்று பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் குருவோ ஆசிரியரோ உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் வடக்கு திசை சென்றால் யோக பலன் ஏற்படும் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் தனஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்திலே இருக்கிறார் சுயமுயற்சியின் பேரிலே பொருளை ஈட்ட வேண்டும் சொத்துக்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பெயர் புகழ் பிரபல்ய யோகம் பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இன்றைக்கு சாதக பலன் இருக்கிறது இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்பானது கிடைக்கும் இன்று அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போது பலன் கிடைக்கும் எதுவுமே எளிதாக இருக்காது ஒரு விஷயத்தை தொடங்கி பாடுபட்டு நாம் தொடர்ந்து செய்ய அது நமக்கு பலனை தரும் அஷ்டம சனி காலமாக இருக்கிறது இப்போது உழைப்பதற்கு பாடுபடுவதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டால் காரியம் கைகூடாது இன்றைய நாளிலே காரிய ஜயம் உண்டாக நீல நிறத்தை பயன்படுத்தலாம் மேற்கு திசை நோக்கி நீங்கள் செல்லலாம் கடுமையாக உழைப்பவர்களுடைய துணை உங்களுக்கு கை கொடுக்கும் ராசி அன்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிக்கு அதிபதி சந்திரன் அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் சாதக பலன் குருவோடு சேருகிறார் சுக்கரனோடு சேருகிறார் சேர்ந்த கிரகங்களான குரு சுக்கரன் ஆற்றி மற்றும் உச்சபலம் பெற்றிருக்கிறார்கள் அதனால் இன்றைய நாளிலே நற்பலனை எதிர்பார்க்கலாம் பாக்யசாலி என்று நீங்கள் உங்களை நினைத்து அளவிற்கு அல்லது பிறர் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல நிலையை நீங்கள் அடைவீர்கள் பெற்றோர் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஆசிரியர் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களைப் பற்றி வைத்திருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயம் இன்றைக்கு பூர்த்தியாகும் அந்த அளவிற்கு சாதக பலன் உண்டாகும் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் இலக்கை அடைவீர்கள் என்று சொன்னாலும் கூட அது மிகையல்ல இந்த காலகட்டத்திலே முயற்சி பலன் தரும் தந்தை சொல்படி கேட்டு நடப்பது நல்லது கிழக்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் வெளிர் சிவப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்த யோக பலனை பெற முடியும் சிம்மராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது இன்றிரவு ஏழு மணி முப்பத்தொன்பது நிமிடத்திலே உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிந்துவிடும் அதுவரை நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளிலே அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும் சிறு வயதிலிருந்து நீங்கள் பழகக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தெற்கு திசை நோக்கி நீங்கள் செல்லலாம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்த பிரச்சனை தேரும் கன்னிராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஏழிலே சந்திரன் இருந்து ராசியை பார்க்கிறார் குரு சுக்கரனோடு இருக்கிறார் லாப ஆதாய பலன்களை இன்றைக்கு பெற முடியும் இன்றிரவு ஏழு மணி முப்பத்தொன்பது நிமிடத்திலே சந்திரன் எட்டாம் இடத்திற்கு வருகிறார் அதிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்றைய பணிகளை சீக்கிரமாக முடித்துக்கொள்ளலாம் இரவு ஆகாரத்தை எளிமையாக எடுத்துக்கொள்ளலாம் இரவு நேரத்திலே நீங்கள் பிரயாணம் செய்வதோ அல்லது விழுத்திருந்து ஏதாவது காரியம் செய்வதோ போன்ற விஷயங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது நல்லது இன்றைக்கு பெற்றோரிடத்திலே ஆசி பெறுவது சிறப்பு வெள்ளை நிறத்தை பயன்படுத்த பிரச்சனை தீரும் தென்கிழக்கு திசை உங்களுக்கு நல்லதை தரும் துளாராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்திலேயே உச்சபலம் பெற்றிருக்கிறார் இந்த காலகட்டத்திலே கட்டாயம் உங்களுக்கு சாதக பலன் உண்டாகும் ராசியிலே கேதுவும் ஏழாம் இடத்திலே ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள் அர்தாஷ்டம சனிகாலம் நடந்து கொண்டிருக்கிறது பலன் தர வேண்டிய குரு பகவான் ஆறாம் இடத்திலே குருபலம் இல்லாத நிலையிலே இருக்கிறார் இப்படியான பின்னடைவுகளை சரிசெய்ய சுக்கிரன் உங்களுக்கு பலனை தருவார் சுக்ரன் பலனை தரும்போது தன்னம்பிக்கை உண்டாகும் அதனால் தன்னம்பிக்கை கொண்டு உற்சாகமாக இருந்து இன்றைய நாளை தொடங்க நற்பலனை பெறலாம் சுக்ரன் சம்பந்தமான யோக பலனை பெற வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்த முழுமையாக அது கிடைக்கும் மன இன்றைக்கு வாழ்க்கை துணையுடைய சொல்படி கேட்டு நடப்பது நல்லது தென்கிழக்கு திசை உங்களுக்கு யோக பலனை ஏற்படுத்தும் ராசி என்பவர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் பாக்யாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் இருக்கிறார் உடன் அதுபோல் சுக்ரன் ஏழாம் அதிபதி ஐந்திலே இருக்கிறார் விருப்பங்கள் பூர்த்தியாகும் கல்வி சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய துறை சம்பந்தமாக திருமண வாழ்க்கை சம்பந்தமாக எப்படியான விருப்பம் கொண்டிருக்கிறீர்களோ அது இன்றைக்கு பூர்த்தியாகும் அந்த விருப்பம் பூர்த்தியாக குலதெய்வத்தை வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும் அதுபோல இன்றைய நாளிலே வெள்ளை நிறத்தை பயன்படுத்த நற்பலன் உண்டாகும் வடமேற்கு திசை உங்களுக்கு யோக பலனை ஏற்படுத்தும் தனுர் ராசி என்பவர்களே ராசிக்கு நான்காம் இடத்திலேயே சந்திரன் இருக்கிறார் சந்திரன் அஷ்டமாதிபதி அவர் இப்போது நான்காம் இடத்திலே இருக்கிறார் ஆறாம் அதிபதி சுக்ரன் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார் குரு நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலேயே இருக்கிறார் மூன்று கிரகங்கள் இருக்கிறது மனை வேடு பொதுவாக சொத்துக்கள் இது சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளிலே அதை சரி செய்ய நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த முயற்சி உங்களுக்கு முழுமையான பலனை ஏற்படுத்தும் இன்றைக்கு தெற்கு திசை உங்களுக்கு நற்பலனை தரும் சிகப்பு நிறம் வெற்றியை தரும் சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் மகர ராசி என்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்திலேயே சந்திரன் இருக்கிறார் மூன்றாம் இடத்திலே சந்திரனோடு சேர்ந்து மூன்று கிரகங்கள் இருக்கிறது ராசியிலே சனி இருக்கிறார் அவருக்கு மூன்றாம் பார்வையும் உண்டு அந்த கிரகங்களை பார்க்கிறார் அதனால் இன்றைக்கு உழைப்பு உங்களை உயர்த்தும் கடுமையான உழைப்பு விடாமுயற்சி நல்ல தன்னம்பிக்கை இதோடு நீங்கள் நாளை தொடங்கினால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலனை தந்த ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய நாளாக இருக்கும் இதிலே மாற்றம் கிடையாது இன்று தென்மேற்கு திசை நோக்கி நீங்கள் சென்றால் யோக பலனை பெறலாம் நீல நிறம் உங்களுக்கு கை கொடுக்கும் முதியவர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி அனுபவசாலைகள் இவர்களுடைய சொல்படி கேட்டு நடப்பது நல்லது கும்பராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இரண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த ஸ்தானத்திலே மூன்று கிரகங்கள் இருக்கிறது அதிலே தனகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ஒருவர் சுகமான விஷயங்களை சொத்துக்களை ஆடம்பர வசதிகளை தரக்கூடிய சுக்ரன் ஒருவர் சந்திரனும் இருக்கிறார் அதனால் இன்றைய நாளிலே பண வரவு இருக்கும் குடும்ப நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி உங்களுடைய கௌரவத்தை காத்து கொள்ள முடியும் இப்படியான சாதக பலன்கள் இருக்கிறது இன்றைய நாளிலே பச்சை நிறம் உங்களுக்கு சாதக பலனை ஏற்படுத்தும் வடகிழக்கு திசை நோக்கி நீங்கள் சென்றால் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வழியை அறிந்து கொள்ள முடியும் உங்களுடைய தாய் மாமா வழியிலே நல்லது நடக்கும் மீனராசி அன்பர்களே ராசியிலே சந்திரன் இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியான சந்திரன் ராசியிலே இருப்பது நல்லது எனினும் அவர் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார் அந்த தோஷம் விலக குருவுடைய தொடர்பு அவருக்கு பலனை தருகிறது மேலும் சுக்ரன் ராசியிலே இருக்கிறார் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் உச்சபலம் பெற்றிருக்கிறார் அதனால் இன்றைய நாளிலே முதலிலே தடை குழப்பம் இருந்தாலும் கூட தொடர்ந்து நீங்கள் படிக்க தொடர்ந்து உங்களுடைய பணிகளை செய்ய பயணம் செய்ய வியாபாரம் செய்ய நற்பலன் வந்து சேரும் ஆரம்பத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து கவலைப்படாமல் பயப்படாமல் நீங்கள் இருந்தால் போதுமானது இன்றைய நாளிலே சாதிக்கலாம் இன்று வெளிர் சிவப்பு நிறம் உங்களுக்கு கை கொடுக்கும் தென்கிழக்கு திசை யோகத்தை ஏற்படுத்தும் பெண்களால் நல்லது நடக்கும் இன்றைக்கு மாத சிவராத்திரி வெள்ளிக்கிழமையோடு வருகிறது அம்மையப்பனை அர்த்தநாரீஸ்வரனை வழிபட விசேஷ பலனை பெறலாம் நாளைக்கு அமாவாசை அமாவாசை விரதம் வழிபாடு கடமைகளை செய்ய தயாராவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்